வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று அவனை பாடுறான். ஒருத்தி மகனாய் பிறந்த, ஒருத்தி மகனாய் வளர்ந்த, தேவகிக்கே சந்தோஷம், யசோதைக்கு சந்தோஷம். ராமாவதாரத்தில் அப்படி இல்லை. பெத்த கோசவைக்கும் அதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லை, வளர்த்த கைகேய்க்கும் இல்லை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பெத்தவளுக்கும் பெருமை, வளர்த்தவளுக்கும் பெருமை. ஆனால் பெத்தவளுக்கு கிடைக்காத பெருமையை வளர்த்தவளுக்கு கொடுத்தோம். அது அழகாக பாடுவார் இல்லையாழ்வார். இந்த ஆய்ச்சியரெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, கிருஷ்ணனை தூக்கி மடியில் வச்சுக்கோங்க. இப்போவும் அப்படி தான், இப்போ அப்படி தானே. இப்போ யாருக்குமே கொஞ்சறதுக்கு நேரம் இல்லை. யாருமே குழந்தைகளை கொஞ்சறதே கிடையாது. இடுப்பில் வச்சுக்கிட்டு சாதம் ஊட்டுறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பாட்டில் வச்சு அது வாயில் வச்சுட்டு போயிட வேண்டியது. தப்பு அனர்த்தம் நம்ம பண்ணுறோம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், குழந்தை கற்று கற்றுன்னு கத்தி 5 மாதம் பக்கத்து ரூமில். அந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவ, குழந்தை அழறதுமா போடணும். அவள் உள்ளே போயிட்டு உடனே 2 நிமிஷத்துக்குலாம் வந்துட்டா குழந்தை அழுகியை நிறுத்திடுது. என்னடி போயிட்டு 2 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டே குழந்தை அழுகியை நிறுத்தியாச்சு, நீங்களே போய் பாருங்கள் ஆண்டின்னா. நான் உள்ளே போய் பார்த்தேன், 2 தலகாணி வச்சு அந்த தலகாணிக்கு இடத்துல ஒரு பால் பாட்டில் வச்சு குழந்தை வாயில் வச்சுட்டு வந்துட்டான். தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைய மடியில் வச்சு நீங்கள் பால் கொடுக்கும்போது தாய் அம்மா மூஞ்சியை பார்க்கும். ஆஹா, எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் இவள்லையா பால் கொடுத்தா, நாளைக்கு இவளுக்கு பசி எடுக்காமல் நான் வளர்ந்து காப்பாற்றுவேன்னு தாய்ப்பாசம் வரும். சரி, புட்டிப்பாலையாவது நீ வாயில் கொடுத்தேன்னா, ஏதோ பசிக்கிற போது எங்கள் அம்மா புட்டிப்பாலாவது கொடுத்தா, சம்பளத்தை நான் வச்சுக்கிட்டாலும் பேங்க்கில் வர வட்டியாவது எங்கள் அம்மாவுக்கு தர்றேம்மா. நீங்கள் பால் பாட்டில் அதில் வச்சுட்டு வந்தால் குழந்தை என்ன நினைக்கிறது, பார்க்குறதெல்லாம் பாட்டில் தான். எனக்கு பசிக்கும் போதெல்லாம் என் பசியை போக்கின பாட்டிலே, நான் சம்பாதிக்கிற சம்பளம் முழுக்க 8 நம்பர் கடைக்கே தர்றேன். டாஸ்மாக் கடையில் உட்காந்துருக்கான், டாஸ்மாக் கடையில் உட்காந்துருக்கான். ஏன் பாட்டில் தான் அவனை வளர்த்தது, அவன் பாட்டில் வளர்க்குறான். யாருமே அந்த தப்பு நம்ம மேலே தப்பு. எந்த தாயும் குழந்தைக்கு சோறு ஊட்டுறத நான் பார்க்கல. ஏதோ ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிறா, ஒரு ஸ்பூனை வச்சுக்கிறா, தின்னுடா வாயில், அது திங்கலையா ரொம்ப சந்தோஷம் கிளம்பு. அதான் 2.5 வயசுலேயே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி ஆயிடுது. அப்புறம் எங்கேருந்து சோறு ஊட்டுறது, ஒரு மண்ணும் இல்லை. அப்புறம் அவன் காப்பாற்றணும்னா மட்டும் எப்படி காப்பாற்றுவான்? எனக்கு பசிக்கிற நேரம், எனக்கு தூங்குற நேரம், நான் விளையாடுற நேரமெல்லாம் என்னை ஜெயிலில் போடுற மாதிரி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் தள்ளி படிச்சியா படிச்சியான்னு கேட்டேன்ல. உனக்கு சோறு ஊட்ட வேண்டிய நேரம், நீ படுத்து தூங்க வேண்டிய நேரம், உனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நேரமெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போ. நாம் அந்த குழந்தைய கொண்டு போய் 2.5 வயசில் தள்ளுறோம். அது நமக்கு முடியாத போது, அப்போ அதுக்கு முடியாத வயசு, எதிர்த்து பேச முடியாத வயசு, அது ஒன்றும் பண்ணாதுன்னு நீங்கள் கொண்டு போய் தள்ளுறீங்க. உங்களுக்கு முடியாத வயசு, உங்களால் பேச முடியாத வயசு, துணை தேடுகிற வயசு, அப்போ அது தள்ளுது. அப்போ என்ன பண்ண முடியும்? தள்ளாத வயது ரெண்டு பேருக்குமே, அப்போதானே. அதனால் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம், அதைத்தான் அறுப்போம். கிருஷ்ணன் அப்படி சொல்லலை. கிருஷ்ணா, நீ ஒருத்தி மகனாய் பிறந்த, ஒருத்தி மகனாய் வளர்ந்தாய். அந்த குழந்தையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு இந்த எல்லா ஆய்ச்சியரும், இந்த பெண்களுக்கே கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி, அடுத்த வீட்டு பம்பை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ரொம்ப. ஆண்களுக்கு இல்லையா நினைக்காதீங்க, அவங்களுக்கும் ஆசை. ஆனால் அவங்க இங்கே பேச மாட்டாங்க, பார்க்கில், பாரில், தெருவில், அங்கே வம்பளப்பாங்க. நாம் தான் பக்கத்து வீட்டு திண்ணையில் நம்ம வீட்டு கூடத்தில் வம்பளத்து மாட்டிக்குவோம். அதனால் இங்கே என்ன ஆச்சு, அந்த குழந்தைய மடியில் வச்சு உங்கள் அப்பா யாருடா, இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த அம்மா வயிற்றுலேருந்து நம்ம பிறந்தோம் என்பதற்கு சாட்சி இருக்குது, தொப்புள் கொடி பந்தோம். ஆனால் அப்பா யாருங்கிறத அம்மா சொன்னா தான். அப்பா என்பது வெறும் நம்பிக்கை, அம்மா என்பது சத்தியம். அதனால் உங்கள் அப்பா யாருடா இவன் கேட்குறது, உங்கள் அப்பா யாருடா, உன் பையனை பார்த்தா உன் மச்சனார் ஜாடையாகவே இருக்க, அதில் பொடி மச்சனார் ஜாடையாகவே இருக்க, அதில் பொடியை இருக்கப்படாதா பெரிய பஞ்சத்தம்மா மாதிரி. இப்போ இந்த குழந்தைய வச்சுட்டு கிருஷ்ணனையும் கேட்டாங்களாம், கிருஷ்ணா உங்கள் அப்பா யாருடா? ஆய்ச்சியர் தத்தம் குரங்கிடை வைத்து, முந்தை ஆய்ச்சியர் மரபின் தம் தம் குரங் குரங்குன தொடையில் வைத்து முந்தை யாவன் கிருஷ்ணனை கேட்குறான், உங்கள் அப்பா யாருடா? அவன் எப்படி சொல்லுவான்? பெத்தவன் வசுதேவன், வளர்த்தவன் நந்தகோபன். ஆனால் இந்த குழந்தை சொல்லுதான், நுந்தை யாவன் என்று கேட்க கை சுட்டினாலும் கடை கண்ணினாலும் காட்ட நந்தன் பெற்றா எந்தை வசுதேவன் பெற்றிலேயே. இந்த குழந்தையால் அப்பான்னு கையை காட்டுற பாக்கியத்தை நந்தன் பெற்றான், ஆனால் வசுதேவன் பெறவில்லை. அதுதான் பாக்கியம் அவனுக்கு கிடச்சிது. கேட்குறாங்களே, என்னடா யாரா உங்கள் அப்பா? இவன் தான். அதே மாதிரி குழந்தை தயிர் கடையிற போது தொந்தரவு பண்ணுது, இவன் தாம்பு கயிறில் கட்டுறா. அப்போ வெண்ணெய் அலைந்துண்ட வாயும், அந்த மணிவண்ணன் கையில் வெண்ணெய் எடுத்து கை வெண்ணெயெல்லாம் போட்டு உடைக்கிறான், தாடியெல்லாம் உடைக்கிறான், வாயில் தயிர் ஒட்டி கொண்டு இருக்கிறது, முழி தயிர் தோய்ந்த வாயும், முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ண கரமும், அங்கே தயிர் தோய்ந்த வாயும், அத்தனை மட்டுமா? தாம்பு கொண்டு அடிக்க
இவன் கண்ணை பிரச்சனை அழறான், குழந்தை அடிக்காதம்மா அடிக்காதம்மான்னு. அங்கே எழுகும் அஞ்சிறு வாயில் நெளிப்பதுவும் அழுத அழுகையும் கண்ட யசோதை தொல்லை இன்பத்தை இறுதி கண்டாளே. யசு உலகத்தையெல்லாம் பயப்பட வைக்கிற கிருஷ்ணன் யசோதை கையை ஓங்கினோன்னா பயப்படுறோம், அம்மா அடிக்காதம்மா அம்மா அடிக்காதம்மா, கண்ணில் கண்ணீர் வாயில் தயிர் கையில் வெண்ணெய் அத்தனையோட நிற்கிறானா. அதை பார்த்த யசோதை அந்த தாம்புக்கையரை தூக்கி அடிச்சுட்டு கிருஷ்ணனை வாரி எடுத்துட்டாலாம். எல்லா தாயும் அடிப்பான், ஆனால் அடிச்சுட்டு அந்த குழந்தை அழுதுகிட்டே தூங்கின பிறகு பாவம் அத்தனை விஷமம் பண்ணி அப்படி அடி வாங்கி எடுத்து தூங்குறது பார் பாவம் போல. எல்லா தாயும் எங்குவான் அந்த காலத்தில், இப்போ எங்கே பார்க்கவே நேரம் இல்லையா. அப்புறம் எங்கே அதுவாக எழுந்து அம்மா நான் சரியாயிட்டேன்னு சொன்னாதான். அப்போ கூட என்ன சீரியலை கெடுக்காதரா அப்புறம் பேசு தீர்ந்து போச்சு. குழந்தைக்கு எங்கே பேச நேரம் கொடுக்குறீங்க, குழந்தையோட எங்கே பேசுகிறீங்க, ரெண்டும் இல்லை. ரெண்டு எத்தனை இன்பத்தை நாம் இழக்கிறோங்கிறத யோசித்து பார்க்கணும். குழந்தை மழலையை கேட்க உங்களுக்கு நேரம் இல்லை, உங்களுடைய அன்பான வார்த்தைகளை கொடுக்க உங்களுக்கு நேரம் இல்லை. அந்த குழந்தை தானாக வளருது, ஆக்சிடென்டல் சைல்டு, விபத்தில் பிறந்து விபத்தில் வளருது, அவ்வளோதானே. இது இல்லைன்னு யார் அழுதா அந்த குழந்தை கேட்குற மாதிரியே. இது ஒருத்த கவிதை சொன்னான், ஒரு குழந்தை அழுதுதான், மகனே ஏன் அழுதாய், நீ பிறக்கக்கூடாது என்று தடுக்க நினைத்தேனே அதை நினைத்து அழுகிறாயா, ஏன் சிரிக்கிறாய், நான் தடுத்து வந்து பிறந்து விட்டாய் அதற்காக சிரிக்கிறாயான்னு. இந்த குழந்தை வேண்டான்னு மருந்து கொடுத்தான், அபாஷன் பண்ணிக்கணும், அது தப்பி பிறந்துருது. அது சொல்கிறான், எதுக்கடா அழுத, இந்த அப்பனுக்கு பிறந்துட்டேன்னு அழறியா, இல்லை இந்த அப்பனை ஜெயிச்சிட்டோன்னு சிரிக்கிறியா, அந்த நிலை. அதெல்லாம் சொல்லக்கூடாது குழந்தைங்க முன்னாடி. இங்கே கிருஷ்ணன் அஞ்சிறு வாயில் நெளிப்பதுவும் கண்ட யசோதை தொல்லை இன்பத்தை இறுதி கண்டாலே. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் ஒரு நல்ல மகனாக, வளர்ப்பு மகனாகவும் இருந்தான், பெற்ற மகனாகவும் இருந்தான். அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சிறையிலிருந்து விடுதலை பண்ணினான், தாத்தா உக்ரசேனரை விடுதலை பண்ணி பட்டம் கட்டினான். மாமனை கூட ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்து தருக்கிலனாகி தான் தீங்கு நினைத்தார். கிருஷ்ணன் நினைக்கல, யசோ கம்சன் நினைச்சான். தான் தீங்கு நினைத்த அந்த மாமன் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே. நெருப்பு எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தும். நாய் தொட்ட சட்டியை என்ன பண்றதுன்னு கேட்டான் மாரியம்மா வரலாறு. நெருப்புல போட்டா சரியாகும். போய பிழையும் புகுதருவாம் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இது ஆண்டாள் கம்சன் செஞ்ச அத்தனை பாவமும் கிருஷ்ணன் என்ற நெருப்பிலே பட்ட உடனே அத்தனையும் புனிதமாகிவிட்டது. அவன் நெருப்பென நெஞ்சில் நின்றான், நம்ம நெஞ்சில் அவன் நெஞ்சுக்குள்ள கிருஷ்ணனை வைக்கல, ஆனால் அவன் நெஞ்சு மேலே கிருஷ்ணன் தானா நின்றான். எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும், இறைவனுடைய பாதம் அவன் நெஞ்சில் படணம்னா நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகன்பார் அருணகிரிநாதர், என் நெஞ்சு கல்லுடா அதை இழக்கி அதில் நீ வந்து உட்காரு. அது மாதிரி அந்த கம்சனுடைய நெஞ்சு கல்லாக இருந்தது. அந்த கல் மேலே கிருஷ்ணன் நிற்கிறான் தாமரை பாதத்தோட. அப்போ கம்சன் புண்ணியம் பண்ணவனா பாவம் பண்ணவனா, நமக்கு அப்படி கிடைக்கணும் பாக்கியம். பொற்களத்தில் சாகிறதும் சாவுதான், நோய் வந்து சாவதும் சாவுதான், அது வீர மரணம், இது கோர மரணம். அதனால் அங்கே கிருஷ்ணன் நெஞ்சில் நெருப்பென நின்ற மன்னுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை நாங்கள் வேண்டுறோம்ப்பா, எங்கள் நெஞ்சிலையும் வந்து நில்லு, எங்கள் நெஞ்சில் இருக்க தீமைகளையெல்லாம் உன் காலால் அதி மிதித்து அழிச்சிடு, எங்களுக்கும் உன்னுடைய பாதத்திலே இடம் கொடு, உன் பரமபதத்துக்கு எனக்கு தா. இறைவனுடைய திருவடியை சேரணும் தான் நம்ம நினைக்கிறோம், அந்த திருவடியே கம்சன் கிட்ட வந்தது. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நனைந்தனைய திருவடியன் தலைமையிலே வைத்தார். அப்பரடிகள் பாடுவார், சிவபெருமானே அவன் தலைமையில நல்லூரில் திருவடி வைத்து அவருக்கு சூல முத்திரை கொடுத்து அவரை சைவனாக ஏற்றுக்கொண்டார். இங்கே அப்படி இருக்கிற கிருஷ்ணங்கிட்ட அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நல்ல மகன் தந்தைக்கு தாய்க்கு, கூர்வேல் கொடிந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், தேவகி வசுதேவருக்கு பிள்ளை பேர் கொடுத்த தெய்வம், மாமனுக்கு முக்தி கொடுத்தவன், வாழ்ந்த கோகுலத்திலே கோபியருக்கெல்லாம் சந்தோஷம் கொடுத்தவர், பெற்றவர்களை வாழ வைத்து உற்றவர்களுக்கு நல்லது கொடுத்து சுற்றி இருந்தவர்களுக்கு நல்ல ஆறுதல் தந்து பகைவர்களை அழித்து தர்மத்தை காத்து ஒரு நல்ல தூதனாக நடந்து நல்ல அரசியல்வாதியாக நின்று அவன் என்ன அழகா அந்த யுத்தத்தை நடத்தினான். சங்கீதம் ஊதல, யாராயிருந்தாலும் மாற்றார் வலி தன்வலி துணைவலி இணைவலி எல்லாம் தேர்ந்து செய்யணும். அவனுக்கு யாரெல்லாம் துணை வருவாங்க அவனோட வலிமை என்ன, தபாடுவார்னு போகப்படாது. நம்ம தமிழ் சினிமாவில் ஒத்த ஹீரோ பத்து தாதா வடிப்பான், அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. இங்கே அதனால் கிருஷ்ணன் பார்க்குறான், இரு நான் போய் கேட்டு வரேன், பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது, ஆச்சாரியர் துரோணர் இருக்கிற வரைக்கும் வியூகத்தை தடுக்க முடியாது, மிகச்சிறந்த அரசியல்வாதியாக யுத்த தந்திரங்கள் தெரிந்த மிகப்பெரிய ஒரு கமாண்டர் இன் சீஃப் ஆக நிற்கிறான், இருடான்னு நிறுத்திட்டு போகிறான் பகைவர் கூட்டத்துக்கு. அவனுக்கு என்ன தலையெழுத்தா, தர்மபுத்திரம் போயிருக்கணும், ஆனால் தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த கண்ணன் போகிறான், போய் பீஷ்மரை வணங்கினான்.
பீஷ்மர் பார்க்கிறார், அவருக்கு தெரியும் கிருஷ்ணன் எதுக்கு இங்கே வர்றான் தெரியலையே. மாற்றார் படையிலே இருந்தாலும் பீஷ்மர் நல்லவர் வல்லவர், அவருக்கு துணை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறான். இங்கே தருமர் வேறு விதமாக நினைக்கிறார், ஐயோ கிருஷ்ணன் எதிர்கட்சியில் சேர்ந்துட்டானா, இவன் புத்தி இவனுக்கு அவர் புத்தி அவருக்கு, போய் கேட்குறான் வணங்கினான், அப்பா என்ன விஷயம் கிருஷ்ணா இந்த நேரத்தில் இங்கே வந்தியே? ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போ சாக போகிறீங்கன்னு கேட்டு போகலான்னு வந்து நேரடியாக கேட்குறான். நீங்கள் எப்போ சாக போகிறீங்க பீஷ்மர்கிட்ட? ஏன்னா அவர் விரும்பினால் ஒழிய அவருக்கு சாவு வராது. அவர் சிரித்தார், பகவானே வந்து கேட்குற போது இது அவனுக்கு தெரியாமையே நம்ம கேட்குறோம், நமக்கு தெரியாது எப்போ போகிறோன்னு, அவனுக்கு தெரியும் இல்லையா. பிறக்கிற போதே நம்மை மீறி ஐந்து விஷயங்கள் தலையில் எழுதப்பட்டுத்தான் உலோகத்துக்கு வர்றோம். அது ஏற்கனவே நிச்சயித்தது. எங்கே பிறக்கணும், என்னவா பிறக்கணும், எப்போ சாகணும், எப்படி சாகணும், என்ன கர்மாவை நாம் செய்யணும், இது அஞ்சு ஏற்கனவே. நாம் திருப்பூரில் பிறக்கணுமா, சிங்கப்பூரில் பிறக்கணுமா, செட்டியாரா முதலியாரா, யாரா பிறக்கணும், நாயாவா நரியாவா ஆணாவா பெண்ணாவா, திட்டமிட்டது